ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் தான் செய்ய போறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு தளபதியோட பர்த்டேவா, ஸோ அதனால இன்னைக்கு நான் குலோப் ஜாமுன் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆசீர்வாத் ஒரு குலோப் ஜாமுன் பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி பவுலில் போட்டுட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி போதும். இதுக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என் பையன் வேறு செஞ்சிட்டிங்களா செஞ்சிட்டிங்களான்னு என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுனுக்கு நான் 700 கிராம் சுகர் தான் போடுவேன். எனக்கு அதுவே அதிகமாக தான் இருக்கும். அந்த பேக்கெட்டில் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே 700 ml சுகர் தான். சர்க்கரை வந்து கரைஞ்சாலே போதும். கொஞ்சம் கையில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் உருட்டினோம்னா சேஃபாக வரும். உடஞ்சிரும், ரொம்பையும் அமுத்தி உருட்டக்கூடாது. சர்க்கரை பாகு நல்லா பண்ணி வச்சு ரெண்டு ஏற எங்க அம்மா ஆயில் ஊத்தினாலே பறக்கும்ல. ஒரு நாலு நாளா அதுல போட்டு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து அந்த பாகுல அப்படியே சுட சுட போட்டலாம். எனக்குமே ஒரு சில உருண்டை வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. வெடிக்காமையும் பண்ணலாம், எனக்கான வெடிச்சிருச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த மிஸ்டேக் நடந்திருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ சேஃபாக இதை பண்ணினாலும் எப்படினாலும் ஒரு சில உருண்டை வந்து வெடிச்சிரும். இப்போ பாருங்கள் என் பையன் என்ன பண்ண. எனக்கு கொஞ்சமாக டேஸ்டிங் கொடுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஊரங்களே வேணும் வேணும் வேணும்னு ஊரங்களே எடுத்து சாப்பிட்ருவான். எங்கள் வீட்டில் இது ஊரங்களையுமே காலியாயிரும். ஒரு நாள் கூட இது ஃபுல்லாக ஊறி ஒன் டே கழிச்சு நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ பாருங்க, இப்பயே எடுத்து சாப்பிட்றேன். குழந்தைங்கள என்னங்க சொல்கிறது, நம்மளே கூட பொறிச்சு எடுத்து அதில் போடும்போதே நானே அந்த மாதிரி நிறைய டைம் எடுத்து சாப்பிட்ருக்கேன். நீங்கள் யாராவது அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீட்டிலலாம் இப்படி ஊருங்களே குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்ருக்காங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. பொறிச்சு எடுத்துட்டேன். பையன் டேஸ்ட் பாக்குறான். சாப்பிடவே இல்லை, சூப்பரா இருக்கு. ஒரு வழியா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தம்பியும் பாப்பாவும் சேர்ந்து ஒரு வழியாக கிச்சனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே சேர்ந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்க. என் பையனும் வந்து வந்து குலோப் ஜாமுன் சாப்பிட்டு சாப்பிட்டு பாதியை காலி பண்ணிட்டான். சரி, நம்மளும் தான் டேஸ்ட் பார்ப்போமேனு சொல்லிட்டு நானும் ஒரு பவுலில் எடுத்து போட்டு டேஸ்ட் பார்க்கலான்னு எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம எதுக்காக குலோப் ஜாமுன் செஞ்சோம், நம்ம தளபதிக்கு பர்த்டே. ஸோ அதனால் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே தளபதி. பாப்பாவும் தம்பியும் ஊரங்களையுமே பாதி காலி பண்ணிட்டாங்க. நானும் ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி தருங்க.